ஜான்கி நான்சி ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து இவ்ளோ டல்லா இருக்கீங்க எதுவுமே பேச மாட்டீங்கறீங்களே ஏதாவது பேசுங்க நீங்க தான் புது வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்காக அந்த பழைய வீட்டை பத்தியே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க போங்கப்பா உங்களுக்கு என்ன உங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகல எங்க ரெண்டு பேர்த்தோட வீடு தான் தண்ணியில அடிச்சிட்டு போயிருச்சு புது வீடு கட்டுறக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ என்னமோ அது வரைக்கும் நாங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் தானே தங்கணும் அதை நினைச்சா தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குப்பா ஸ்ட்ராபெரி அக்கா உங்களுக்கு தெரியுமா நேற்று ஒரு சின்ன மழை பெஞ்சிச்சு இல்லை அதில் இந்த பண்டி நான்சியோட வீடெல்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிருச்சு ஓ மை காட் நான் அதை பற்றி கேள்விப்பட்டேன் என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு பாட்டு கூட ஞாபகம் வருது மழை பேஞ்சு வீடு போச்சு டும் 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 நான்சி பண்டி தெருவுக்கு வந்துட்டாங்க டும் 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 அண்ணா நம்ம வீடு மலையில் போனது வச்சு இவங்க நம்மளை எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு பாருங்கண்ணா சிண்டு உனக்கு தான் அவங்கள பத்தி நல்லா தெரியும் இல்ல அவங்க பேசுறத நீ சுத்தமா கண்டுக்காத அக்கா நீங்க பாடுன சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் கண்டினியூ பண்ணட்டுமா books எல்லாம் தண்ணில அடிச்சிட்டு போயிடுச்சு டும் 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 இனிமேல் ஸ்கூலுக்கே போக வேண்டாம் டும் 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 ஹே மோனாலிசா என்ன மறந்துட்டீங்களா இந்த மழை பேஞ்சதுல உங்க வீட்டுக்குள்ளேயும் தான் தண்ணி வந்துச்சு நானும் என்னோட மாமும் ஹெல்ப் பண்ணாட்டி நீங்க இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது ஹே லிலி எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு பட் ஹாஃப் அன் ஹவர்ல சுத்தமா வெளியில போயிடுச்சு இப்போ நான் எங்க வீட்டுல தான் இருக்கேன் இந்த பண்டி நான்சி மாதிரி மத்த உங்க வீட்டுல இல்லை அக்கா ரெண்டு பேரும் கேமரா வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மோனா இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி வரவே வராது பட்டி நான்சி ஃபேஸ் பார்த்தையா எவ்வளவு சோகமா இருக்காங்கன்னு அத போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் நாளைக்கு திரும்பவும் வீடு கட்டினதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட அப்ப இந்த போட்டோ எடுத்து காமிக்கலாம் எப்படி எங்க ஐடியா அண்ணா உண்மையாவே நம்மள போட்டோ எடுக்கிறாங்கண்ணா அண்ணா ரொம்ப ஓவரா பண்றாங்கண்ணா இருங்க நான் போய் ஒன்னு எடுத்துட்டு வரேன் அப்பதான் உங்களுக்கு சரிப்பட்டு வரும்

ஹலி சிந்து காலக்கடில என்ன போடுற தப்பு தப்புன்னு வெடிக்குது மேன் கம் ஆன் ஸ்டாப் இட் ஸ்ட்ராபெரி அவன் காலக்கடில ஏதோ பட்டாசு போடுறான்னு நினைக்கிறேன் அது பயங்கரமா வெடிக்குது ஹே சிந்து இப்போ நிறுத்த போறியா இல்லையா நிறுத்தாட்டி இப்போ என்ன பண்ண போறேன் பாரு ஓ மை காட் பாவம் ஸ்ட்ராபெரி அக்கா ப்ளூபெரி அக்கா நல்லா வேணும் நல்லா வேணும் என்ன வாயடிச்சிங்க ஹே லில்லி சிண்டு உங்க கேங் ரொம்ப ஓவரா போய்க்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கண்டிப்பா நாங்க திருப்பி கொடுக்காம விட மாட்டோம் இதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசுனாங்க இந்த வெங்காய வெடிக்க எப்படி பயந்து ஓடுறாங்க பாத்தீங்களா நீ பேசாம இரு சிண்டு நம்ம வீட்டு வேலை எப்ப முடியும் நம்ம நம்ம வீட்டுக்கு எப்ப போவோம் இருக்கு நான் பேசாம உள்ள போய் படிக்கறேன் பா ரொம்ப நேரமா நீங்க அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க குடிக்கிறதுக்கு நான் போய் எதாவது எடுத்துட்டு வரேன் தயவு செஞ்சு அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் அதுக்குள்ள பண்ணிடாதீங்க சிண்டு நீ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜூஸ் குடி சிண்டு நீ ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து எதுவுமே குடிக்கல என்னோட மாம் நமக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இங்க பாத்தியா மோனா இவ்வளவு நேரம் சோகமா இருக்க மாதிரி நடிச்சாங்க இப்ப ஜூஸ் குடிக்க போறாங்க நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க நான் உள்ள போய் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன் வாவ் ப்ளூபெரி இவ்வளவு கன்ஸ் எங்க இருந்து வாங்குன இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த கன் எல்லாம் பார்க்கறதுக்கு ரியல் கன் மாதிரி சூப்பரா இருக்கு இந்த புல்லெட்ஸ் கூட ரொம்ப உண்மையா இருக்கு இது சூப்பரா ஷூட் பண்ணுமா இதுல நீ பெர்ஃபெக்ட்டா குறி பார்த்து ஷூட் பண்ணலாம் தெரியுமா நீ ஒரு ஆப்ஜெக்ட்ட குறி பார்த்து ஷூட் பண்ணினீனா அது எக்ஸாக்ட்டா அந்த ஆப்ஜெக்ட் மேல படும் இப்ப பாரு இந்த கன்ல இந்த புல்லெட்டை லோட் பண்ணி நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ட ஷூட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி சூப்பரா இருக்கா ஒன் மோர் டைம் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க அக்கா நம்ம ஜூஸ் கிளாஸ் குறி பார்த்து ஷூட் பண்றாங்க அக்கா மோனா அண்ட் எதுக்காக திரும்ப திரும்ப எங்க கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நாங்க உங்க வம்புக்கு ஏதாவது வந்தமா நீங்க உங்க கண்ணை வச்சு நீங்க எங்க ஜூஸ் மேல அடிக்குறீங்க ஜூஸ் குள்ள புல்லட் விழுந்துருச்சு தெரியுமா ஐயோ அக்கா ஆளுக்கு ஒரு கண்ணை வச்சிட்டு நம்மள குறி பார்த்துட்டு நின்னுட்டு அக்கா ஹே மோனாலிசா ஜூஸ்க்கு க்கு பண்ணி அடிச்சா ஜூஸ் மேல தான் விழுகும் அப்புறம் என்ன உம் விழுகும் அக்கா அவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்ச வேண்டியிருக்கு இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எய்ம் பண்ணி அடிக்கலாம் யார் சூப்பரா ஷூட் பண்றாங்கன்னு பாத்தறலாமா எனக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் நம்ம யாரை எய்ம் பண்ணி ஷூட் பண்ண போறோம் அதையும் சொல்லிடுமோனா வேற யாரே இந்த பன்டி நான்சி லில்லி ரோஸ் இந்த கேங்க தான் எய்ம் பண்ணி ஷூட் பண்ண போறோம் ஓகே நான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் பாத்துக்கறேன் கூல் ட்ரிங்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண போறேன் எப்படி கரெக்ட்டா ஷூட் பண்ணேனா எக்ஸலென்ட் இப்போ என்னோட டர்ன் எப்படி அக்கா எல்லா கூல் ட்ரிங்க்ஸ் புல்லட் விழுந்துருச்சு இனிமேல் இத யாரும் குடிக்கவே முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க ஓகே கைஸ் ஃபர்ஸ்ட் ரவுன் நம்ம எக்ஸலண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ரவுனில் ஜூஸ் குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த நாலு பேர்த்து மேலேயும் கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிக்கணும் கம் ஆன் கைஸ் யார் 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 யாரை ஷூட் பண்ண போறீங்கன்னு சீக்கிரமா சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே என்னோட டேர்ன் ஃபர்ஸ்ட் நான் நானையை பார்த்து ஷூட் எக்ஸலென்ட் நெக்ஸ்ட் நான் இந்த சின்டு பார்த்து ஷூட் பண்ண போறேன்

ரோஸ் அங்க சும்மா உட்கார்ந்துட்டா பாருங்க அவளையும் ஷூட் பண்ணுங்க எக்ஸலென்ட் மோனா ஓகே அடுத்து வேற யாரு பண்டி அக்கா இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ண போறீங்களா இல்லையா நான் பேசாம எங்க வீட்டுக்கே போறேன் ஏ மோனாலிசா எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்ச நேர பேசாம இருக்க மாட்டீங்களா ஐயோ பாவம் சிந்து கீழேயே அவங்களால வண்டி அண்ணா நீங்க வீடு போன சோகத்திலே உட்கார்ந்துட்டீங்கண்ணா நான் பேசாம வீடு கட்டற இடத்திலே போய் தங்கி இருக்கறேன்னா இங்க இருந்தா இந்த மோனாலிசாவும் நம்மள சும்மாவே இருக்க விட மாட்டாங்கண்ணா வண்டி இந்த மோனாவும் லிசாவும் லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டாங்க சோ நம்ம வர்க்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா அக்கா என்னக்கா சொல்ல வர்றீங்க அப்ப நம்மளும் அவங்கள மாதிரி ஷூட் பண்ண போறமா சூப்பர் கா ஹை அண்ணா என்னடா பெரிய ஸ்னைப்பர் மாதிரி இருக்கு சமையா இருக்குடா உன்கிட்ட இது இருக்குன்னு சொல்லவே இல்ல டேய் சிந்து போனா போகுது பிரச்சனை வேண்டாம் நானும் பொறுமையா இருக்கேன் இந்த மோனாலிசா ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி ரொம்ப ஓவரா போயிட்டாங்க ஓ மை காட் மோனாலிசா அவங்ககிட்ட கன் இருக்குறது உனக்கு தெரியவே தெரியாதா பார்க்கறது ஒரு பெரிய ஸ்னைப்பர் மாதிரி இருக்கு அத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அக்கா நம்ம எதுக்கு கவலப்படணும் அவங்ககிட்ட ஒரே ஒரு கண்டா இருக்கு நமக்கிட்ட பாருங்க

ஓ மை காட் இந்த கண்ணை பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம தேவை இல்லாம ஒருவேளை வம்பல் திட்டமா பண்டி நான் மேல இருந்து யாரை ஷூட் பண்ணணும்னு சொல்றேன் கரெக்ட்டா குறி பார்த்து ஷூட் பண்ணிருங்க நான்சி ஃபர்ஸ்ட் யார இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லு பண்டி இந்த மோனா தான் எல்லாத்துக்கும் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் அவளையே டார்கெட் பண்ணு சூப்பர் பண்டி ஓ மை காட் மோனா ஷூட் பண்ணி கீழ தள்ளிட்டாங்க ப்ளூபெரி அக்கா நீங்க ரொம்ப ஓவரா பண்ணீங்கக்கா இருங்கக்கா நான் உங்களை ஷூட் பண்றேன்

கரெக்டா பார்த்து அடிங்க இந்த கன்னு சூப்பரா ஓ மை காட் நான் அப்பவே சொன்னேன் இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம்னு இவங்க தான் கேட்கவே இல்ல பாத்தியா பண்டி பண்றதையும் பண்ணிட்டு இவங்க பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொன்னாங்களாமா ஸ்ட்ராபெரி அக்கா எல்லாமே உங்களால வந்துச்சே நீங்க தான் ஃபர்ஸ்ட் ガன் எடுத்துட்டு வந்து இந்த ஷூட்டிங் கேம் ஸ்டார்ட் பண்ணுனீங்க கடைசில எப்பவும் போல நம்ம தான் லூஸ் பண்ணி இந்த டைமும் ஹே மோனா உனக்கு எப்பவுமே என்னையும் என்னோட சிஸ்டரையும் ப்ளேம் பண்றதே தான் வேலையா போச்சே நீதானே சொன்ன அவங்க எல்லாம் வீடு போன சோகத்துல இருப்பாங்க சண்டை போட்டா இப்ப திரும்ப சண்டை போட மாட்டாங்கன்னு ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தியா அட்லீஸ்ட் நாங்களாவது ஏதாவது ட்ரை பண்ணனும் நீயும் லிசாவுும் எதுவுமே ட்ரை பண்ணவே மாட்டீங்க மோனா லிசா பேசாம நாங்க எங்க வீட்டுக்கே போய்டுறோம் இங்க இருக்கவே பிடிக்கல பண்டி, அவங்க எப்பவும் போல சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க